ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன். என்னோடய சேனலில் வந்து பெருசாக வியூஸ் போக கிடையாது, அதேமாரி பெருசாக வாட்ச் அவர்ஸ் வந்து வரலை. எனக்கு வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணோம், அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அப்படி இல்லைனா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம், பட் இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க டெக்ஸகோ, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து உங்களுடைய சேனல்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இப்போ நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, அந்த சேனல்ல வந்து ஃபுல்லா எடிட்டிங், எந்தெந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணோம், எந்த டைம்ல அப்லோட் பண்ணோம், எப்படி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வைக்கணும், அப்புறம் 4000 வாட்ச் அவர்ஸ் எப்படி வாங்கணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் சைட்லேருந்து நம்ம சொல்லி தருவோம். சொல்லித்தந்து உங்களுடைய சேனல் இன்றைக்கி தான் ஜீரோவில் இருக்குனாலும் வித்தின் 90 டேஸ்க்குள்ளே நான் வந்து உங்களுடைய சேனலை வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு உங்கள் சேனலை மானிட்டேஷன் எனபிள் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கறது வந்து எங்களுடைய பொறுப்பு. அதனால் வந்து நீங்கள் சேனலை என் கையில் கொடுக்குமான்னு நினச்சிக்காதீங்க, நீங்களே தான் சேனல் வச்சுருக்க போகிறீங்க. நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நாங்கள் உங்களுக்கோசரம் அந்த வீடியோஸ் எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணிவிட்டு அந்த சேனலோடைய வீடியோ வந்து உங்களுக்கே அனுப்புவோம், நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். இதை கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 90 டேஸுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 90 டேஸில் கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து எனபிள் பண்ண முடியும், இதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. அது மட்டும் கிடையாது, உங்கள் சேனலில் நாங்கள் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணுவோம். எடிட்டராக ஒர்க் பண்ணுறது அப்புறம் உங்களுடைய சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறது தேவையான ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்து தரும். நீ எப்போ 90 டேஸில் மானிட்டேஷன் எனபிள் பண்ணி தருவே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க, நம்ம வந்து காசு கொடுத்துலாம் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னுடைய சேனலோடைய க்ரோத்து. இப்போ பார்த்தீங்கன்னா 1191 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ஃபஸ்ட்டு நவம்பர் 9th வந்து பார்த்திங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்லேருந்துருக்கு. அதுலேருந்து நம்மளுடைய சேனல் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா 1031 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 டேஸ் வரும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வித்தின் 75 டேஸ்க்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இதே மாதிரி எந்தெந்த சேனலுக்கெல்லாம் க்ரோத் தேவை, எந்தெந்த சேனலுக்கெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம், ஒரிஜினல் அதாவது காசு கொடுத்து வாங்கினா வெறும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும்தான் வரும், பட் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அந்த வியூவர்ஸை வச்சு உங்களுடைய ஓன் கம்யூனிட்டி வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் வந்து எவ்வளோ நாள் வேணால் ஆகிருக்கட்டும், ஆரம்பித்து உங்களுடைய சேனல் 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் அவர்ஸ் ரெடி பண்ணி மானிட்டேஷன் அன்வால் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமும் நாங்கள் உங்களுடைய சேனலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட்டிங் வந்து நாங்களே உங்களுக்கு எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுவோம், தம்ப்நெயில் நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக எப்போவுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கும் சரி, இல்லை புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களும் சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் குரூப்போடைய லிங்க் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உங்களுடைய சேனல் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணுறது இந்த எல்லா வேலையுமே நாங்கள் செய்யலான்ட்ருக்கோம். உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அமௌண்ட் வந்து பார்த்து பேசிக்கலாம். ஏன்னா நத்திங் ஃப்ரீ இல்லை, நான் வந்து ஃப்ரீயாக பண்ண கிடையாது, அமௌண்ட்டு தான். நீங்கள் பேசுங்கள், உங்களால் எவ்வளோ தர முடியும்னு சொல்லுங்கள், அதை நான் எவ்வளோக்கு செய்ய முடியும்னு சொல்கிறேன். ரெண்டு பேருக்கு ஒரு அமௌண்ட்டை பேசி நம்ம வந்து கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பட் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நானே உங்களுடைய சேனலை ப்ரொமோட்டும் பண்ணுறேன், நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை கொண்டு வந்துட்டு உங்கள் சேனலை வந்து உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் உங்கள் சேனலுக்கு வந்து 0 to 1000 கொண்டு போனோம் அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய சேனல் வந்து நான் எடிட்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோஸ்க்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் நீங்கள் கொடுத்தா போதும். எடிட்டருக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு வீடியோவுக்கு, பட் மானிட்டேஷனுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சேனலே ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு 5K to 10K வரைக்கும் வரும். 5K உங்களுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் இருக்குது, வாட்ச் அவர்ஸ் மட்டும் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சேனலில் வாட்ச் அவர்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வேணும்னா 5K அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய சேனலில் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ராச்சிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் வாட்ச் அவர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஒரு 10K அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசி கொஞ்சம் குறைச்சி கூட பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்னா ஒரு 50 அந்த மாதிரி வாங்கிக்கலாம், 10 to 50 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து நார்மல் வீடியோஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 அந்த மாதிரி வேணும். ஏன்னா ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 to 200 கேட்குறான்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு 10,000 வியூஸ் போகுது அப்படின்னா மினிமம் 10,000 வியூஸில் வந்து ஒரு $10 வரும். $10 நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 850 வருது. நான் ஒரு வீடியோக்கு ஒரு 200 தான் கேட்குறேன், உங்களுக்கு 800 கிடைக்கும். ஒரு 10,000 வியூஸ் போச்சுனாலே
இல்லை அவங்களுடைய வீடியோ என்ன நல்லா போய் ஒரு 1 லட்சம் வியூஸ் அப்லாம் போச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $50 $100 கிடைக்கும். $100 வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய் கிடைக்க போகுது. உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் உங்களுக்கு தான் கிடைக்கும், எனக்கு வெறும் 200 ரூபா 100 ரூபா அவ்வளோதான் கிடைக்க போகுது ஒரு வீடியோக்கு. அதேமாதிரி தான் ஷார்ட் வீடியோஸும், எந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ட்ரெண்டிங்கில் போகணும்னே தெரியாது, ஒரு வீடியோ மில்லியன் கணக்கில் போச்சுன்னா போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம எடிட்டருக்கோ இல்லை உங்கள் சேனலில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு செலவாக நினைக்காதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்னால் இன்வெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று, நீங்கள் எப்படி பண்ணணும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா எப்படி பண்ணணும் தெரிஞ்சவங்கள வேலைக்கு வச்சுருக்கணும். இதுதான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு வேலை தெரியல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரவும் ரெடியாக இருக்கும், அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு சேனலுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சொல்லித்தரது மட்டும் போதும் அப்படின்னா உங்கள் சேனலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீ பண்ணுவோம். எப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன், அதை சொல்லிவிட்டு உங்கள் சேனலில் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிடுவேன், அதை நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லை உங்கள் சேனலில் நான் ஒர்க்கே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே ஒரிஜினலாக பண்ண போகிறோம், யாருமே அந்த சர்வர் வச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் எனக்கு காசு கொடுத்தா போதும் உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துடும் ஆனால் வியூஸ்லாம் வரவே வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது, நாங்களே உங்களுடைய சேனலில் ஒர்க் பண்ணி உங்களுடைய சேனலில் வந்து ஒரு ஃபேன் பேஸ் கொண்டு வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு. இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா மெயினாக யூடியூபர்ஸ்க்கு தான் தேவைப்படும். யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வேணும் வாட்சவர்ஸ் வேணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வாட்சவர்ஸ் வந்து வாங்கிட்டுருங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி வாங்குறதுனால ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், பட் உங்களுக்கு வந்து நெஜ வியூஸ் கிடைக்காது. பட் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் வியூஸே கொண்டு வரோம்னு சொல்கிறோம், ஒரிஜினலாக உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் கொண்டு வரோம்னு சொல்கிறோம். ஸோ திங்க் அபவுட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய டெக்ஸ்டெக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.